மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் தீரும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சரி, அந்த குடும்பம் நல்லபடி இருக்கிறதுக்கு என்ன உபாயம்? குடும்பத்தில் பிரச்சனை இருக்குயா? எங்கே பார்த்தாலும் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பாகப்பிடிக்கு வறுமை, இதெல்லாம் இருக்குது. என்ன செய்யணும்? ஒரு உபாயமே இல்லை. இதுக்கு எந்த மந்திரமும் இல்லை, எந்த தந்திரமும் இல்லை. ஒன்றே ஒன்று, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் உடனே மாதம் அஞ்சு பேத்துக்கு அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அன்னதானம் செய்கிறோம். சரி, இந்த நீ அன்னதானம் செய்திருக்கு இல்லையா, அந்த பொருள் நீதிக்குட்பட்டு வந்ததா? இல்லை 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 இல்லை, நீதிக்குட்பட்டு வந்த பொருள் அல்ல. நீ அன்னதானம் செஞ்சேன்னா எவன் அவனுக்கு பொருள் கொடுத்தானோ அவனை போய் சேரணும். ஆக நீதிக்குட்பட்ட பொருள் வேண்டும் என்று நினைப்பதும் அருள். நீதிக்குட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும். சரி, ஆசானை கேட்குறான், அடியன் போய் சொல்லாது இருக்க வேண்டும், அடியன் பிறர் மனசை வஞ்சித்து பொருள் திரட்டக்கூடாது. அம்மா, நான் நல்ல வியாபாரம் செய்கிறேன், அந்த வியாபாரத்து மூலமாக செல்வம் வரணுமே தவிர வஞ்சித்து நான் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறோம். அப்போ அது மாதிரி பொருள் சேர்ப்பதிலும் அருள் இருக்க வேண்டும், செலவு செய்வதிலும் அருள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் ஆசானத்தை ஆசி பெற முடியும். அப்போது ஒரு குடும்பம்லாம் இருக்குது, ஒரு நல்லபடி இருக்கான், உடல் ஆரோக்கியம் இருப்பதுக்கும் அருள் வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா அருள் இருக்குன்னா, சரி அருள் என்ன? அது புண்ணியம்னா அருள். அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்குது. இப்போ நோய் சூழ்ந்த உடம்பு, அமைதியில்லா வாழ்வு, பிரச்சனைக்குரிய மனிதனாக இருக்கான், அங்கே அருள் இல்லை. சரி, என்ன செய்கிறது? ஒன்று, அன்னதானம் செய். நோய் உள்ள உடம்பு, பொல்லாத வறுமை, தீராத பிரச்சனைகள், தீராத கடன் இருக்குது, பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, தீராத கடன் சுமை, பொல்லாத நோய், பல மன பிரச்சனைகள், தாள முடியாத இடம் இருக்குது, பாவத்தின் சின்னங்கள். சரி, அதுக்கு என்ன உபாயம்னா, ஏன் உபாயம் இல்லை? புண்ணியவான் இருக்கிறான், அகத்தீசனையும் ராமலிங்க சாமியை மாணிக்க வாசனை கூப்பிட்டு, எப்பா எப்போ பார்த்தாலும் ஊசியும் மருந்தும் ஊசி மருந்துமாகவே இருக்கிறேன், என்ன பாவ செஞ்சத்தில் பொல்லாத எனக்கு நோய் சூழ்ந்திருக்கு, எழுந்து விடுபட கேட்குறோம். இப்படி இந்த அருளுடைமை பெறுவதற்கு, இந்த அருளுடைமை வல்லவன் சொல்லிட்டான், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியாக கண்ணு உள்ளனா. இந்த அருளை பெற்ற மக்கள் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்குயா? ஏயா பூஜை செய்ய முடியல, உருகி தியானிக்க நினைக்கிறேன். அகத்தீசா, உன் திருவடி உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஏன்னா என்னால் முடியலையே, என்ன பாவம் செய்தது? நான் அப்போ உருகி தியானிப்பதற்கு தடையாக இருப்பது முன் செய்த பாவம், உருகி தியானிக்கிறோம், அதுக்கு ஆசி வேண்டும். உன் திருவடியை உருகி தியானிப்பதுக்குரிய அறிவு நீ தான் தரணும், உன் தயவு இல்லாமல் உன் திருவடியை உருகி தியானிக்க முடியாது. அப்போ கேட்குறோம், உருகி தியானிப்பதற்கும் ஆசி வேண்டும், அது ஆசி என்பது அருள். அப்போ ஆசானை கேட்டு கேட்டு இப்படி ஒவ்வொரு நாளை கேட்டுக்கிட்டுருக்கோம். நோய் உள்ளவர்கள் கேட்கலாம், வறுமை உள்ளவர்கள் கேட்கலாம், கடன் சுமை உள்ளவர்கள் கேட்கலாம், மன அமைதி பெறுவது கேட்கலாம், நல்ல நட்பு பெறுவது கேட்கலாம், உன் ஆசி பெறுவதற்கும் நீயே அருள் செய்யணும்னு கேட்போம். நம்ம கேட்குறோம், இப்போ ஆசான், உன் ஆசி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல, ஏன்னா 33 கோடி தேவர்களுக்கு தலைவன், 9 கோடி மகனை, 9 கோடி ஞானிகளுக்கு நீ தலைவன், உன் ஆசி பெறுவது அவள் இலக்கும் இல்லை. உன் ஆசி பெறுவதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், இல்லைன்னா உன் ஆசியை நான் பெற முடியாது, உன் ஆசி பெறாமல் ஒருத்தன் ஞானியாக முடியாது, உன் ஆசி பெற்றால் தான் நான் உணர முடியும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஆசி அந்த ஆசியை பெறுவது தான், ஆசி பெறுவதே அருள் தான், அது மூலதனம் வேண்டும், இல்லறத்தானுக்கு மூலதனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.